Hi friends, welcome to sainela cuisine. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு, இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இந்த நெய்யில் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு இதில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுப்பிட்டதுக்கப்புறமா திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை எடுத்துட்டு இதே நெய்யில் தான் நம்ம ரவை வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சுக்கலாம். ரவா கேசரி செய்கிறதுக்கு நம்ம சுடுதண்ணி தான் பயன்படுத்த போகிறோம், பச்சை தண்ணி பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யிலே 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சுடுதண்ணி காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுடுதண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதிலேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கப் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ரிமைனிங் 2 கப்பும் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் கப் ஆட் பண்ணியாச்சு. தேர்ட் கப் ஆட் பண்ணியாச்சு. இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு உப்புமா மாதிரி இருக்கும், நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. அதுக்காக தான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கேசரினாவே இந்த கலரில் இருந்தால் தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், சுகர் வந்து கரைய கரைய சரியாயிடும். நெய் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். முந்திரி திராட்சை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சிட்டேன். ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை, எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான ரவா கேசரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சைனிலா குசின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.